Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, faculty of Biology Department. Today we are going to discuss the title Kingdom Animalia or Animal Kingdom. So in the Animal Kingdom, in the module, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எர்த்தில் நிறைய அனிமல்ஸ் இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 70% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் தான். இந்த 70% அனிமல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸை ஒவ்வொரு அனிமலுக்கும் இருந்துகிட்ருக்கும். அதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ எப்படி சார் இதை கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அனிமல்ஸுக்குமே சேமாக இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸை வச்சு தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த என்டையர் அனிமல்ஸையும் கிளாசிஃபை பண்ணியிருக்கோம். அதை ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பாயலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பயலமெல்லாம் இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு, அந்த பயலத்தில் இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் எல்லாம் என்ன, அண்ட் அதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த மாடியூலில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் 3 டைப்ஸில் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். இந்த செல்லுலார் லெவல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அந்த ஆர்கனிசத்தில் செல்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா லூஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த செல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்கனிசத்துக்கு தேவையான அத்தனை வைட்டல் ப்ராசஸையும் அந்த செல்லே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக முடிச்சு கொடுத்துரும். விச் மீன்ஸ் செல் இட் செல்ஃப் கேன் பர்ஃபார்ம் ஆல் த வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் தட் ஆர்கானிசம். ஓகே, அந்த வைட்டல் வைட்டல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்ன அப்படின்னா ரெஸ்பிரேஷன், டைஜஷன், சர்க்குலேஷன், எக்ஸ்கிரீஷன், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஃபிசியாலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை இந்த செல்லே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக முடிச்சு கொடுத்துரும். அதுதான் எக்ஸாம்பிள் போரிஃபரா, ஃபோர் பியரிங் ஆர்கானிசம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூ லெவல். இந்த டிஷ்யூ லெவல் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா சீலன்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசத்தில் சீலன்ட்ரேட்டாங்கிற பயலத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த சீலன்ட்ரேட்டா சீலன்ட்ரேட்டாவில் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ டிஷ்யூ லெவல் அப்படின்னா நிறைய செல்ஸ் ஒன்றா சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவையான அத்தனை வைட்டல் ப்ராசஸையும் அதில் ப்ராசஸ் பண்ணும். ஓகே, இந்த டிஷ்யூ இட் செல்ஃப் கேன் பர்ஃபார்ம் ஆல் த வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் இன் தட் ஆர்கானிசம் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மெனி ஆர்கன்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் and form a system, that system is going to doing some work. For example, இப்போ டைஜஷன், ரெஸ்பிரேஷன், இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம். இந்த ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராசஸை ரன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ஆர்கனைசேஷன் எங்கே இருக்குன்னா பிளாட்டிகல் மித்திஸ் டு கார் டேட்டா. ஸோ பிளாட்டிகல் மித்திஸ் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா பிளாட்ஃபார்ம்ஸ். பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து அட்வான்ஸ்டு இப்போ மாடர்ன் ஹியூமன் நம்மளை வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாடி ஆர்கனைசேஷன் தான் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல் பாடிஸ் ஹாவ் 4 கைண்ட்ஸ் ஆஃப் சிம்மெண்ட்ரி. இந்த சிம்மெண்ட்ரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், பாடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அனிமல் பாடியை 2 ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்மெண்ட்ரி. அப்போ 2 ஈக்குவல் ஹாஃபை எப்படி பிரிக்கலான்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாடியோட சென்டர் நோக்கி ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா ஈக்குவல் ஹாஃபாக பிரியும். ஸோ சில ஆர்கனிசத்தில் அதில் அந்த சிம்மெண்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த மாதிரி ஆர்கனிசத்தை நம்ம அந்த கண்டிஷனாக என்ன சொல்கிறோம் நம்ம ஏ சிம்மெண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல், செகண்ட் வந்து பார்த்தோம்னா ரேடியல். ஸோ ரேடியல் அப்படிங்கிறது எனி லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் கட் த பாடி இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப். எக்ஸாம்பிள் ஹைட்ரா சீலன்ட்ரேட்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் சீலன்ட்ரேட். ஸோ செகண்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேடியல். ஸோ பை அப்படின்னு சொல்லியாச்சு, ஸோ ரேடியல். ஸோ யூ கேன் அப்ளை த சேம் டெஃபினிஷன் ஹியர். ஸோ பை ரேடியல் 2 லாஞ்சிடியூடினல் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் கட் த பாடி இன்டு 2 ஈக்குவல் ஹாஃப். எக்ஸாம்பிள் காம் ஜெல்லி அண்ட் பை லேட்டல். ஸோ பை என்னாலே தெரியும், 2 லைன்ஸ் பாசிங் த்ரூ த லேட்டல் சைட் அண்ட் கட் த பாடி இன்டு
two equal half, example frog and rat. அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெர்ம் லேயர்ஸ். ஜெர்ம் லேயர்ஸ் ஆர் எம்பிரியானிக் லேயர். இந்த ஜெர்ம் லேயர்ஸ் ஆர் எம்பிரியானிக் லேயர் அப்படிங்கிறது ஜைகோட் ஃபார்ம் ஆகிருக்கும் டியூ டு த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகிட்டு ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜைகோட்டில் மைட்டாட்டிஸ் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். நடக்கிறப்ப என்ன ஆகும்னா எம்பிரியோ ஃபார்ம் ஆகும். அப்படி எம்பிரியோ ஃபார்ம் ஆகிறப்ப எவ்வளோ லேயர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை ரெண்டு இதாக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ எத்தனை லேயர் ஃபார்ம் ஆகலாம்னா டூ லேயர்ஸ் இல்லைன்னா த்ரீ லேயர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். இப்போ டூ லேயர்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஜெர்ம் லேயரில் டூ லேயர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த கண்டிஷனை நம்ம என்ன சொல்கிறோம்னா டிப்ளோபிளாஸ்டிக் அப்படிம்போம். ஸோ அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் டூ எம்பிரியானிக் லேயர் ஆர் நோன் அஸ் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். அப்போ அந்த டூ லேயர்ஸ் அப்படின்னா என்னென்ன லேயர்ஸ் ஆர் இருக்கும் அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக்கில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் எக்டோடர்ம் அண்ட் இன்டர்னல் எண்டோடோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் எண்டோடோம் எக்டோடோம் இன்டர்னல் எண்டோடோம்னா சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதிலிருந்து தான் ஆர்கன்ஸோட அந்த ஆர்கனிசத்தோட ஒரு சில ஆர்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஸோ அடுத்தது அண்ட் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர். இந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் லேயர் பேர் மீசாக்லியான்னு சொல்லக்கூடியது. இஸ் ப்ரெசன்ட் பிட்வீன் த எக்டோடோம் அண்டு எண்டோடோம் ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லேயர். அதுக்கு பேர் தான் நம்ம மீசாக்லியமோ. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ் சிலன்ட்ரேட்டா டீனோஃபோரா. இந்த மூணு பயலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் கண்டிஷன் தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஸோ இந்த ட்ரிப்ளோபிளாஸ்டிக்கில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எம்பிரியானிக் லேயர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த்ரீ ஜெர்ம் லேயர்ஸ். எம்பிரியோகனிக் லேயர் எவ்வளோ இருக்குன்னா மூணு லேயர் இருக்கும். ஒன்று எக்டோடோம், இன்னொன்று எண்டோடோம் அண்ட் மீசோடோம். ஸோ எக்டோடோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் எக்டோடோம், இன்னர் எண்டோடோம் அண்ட் பிட்வீன் தீஸ் டூ மீசோடோம் இஸ் ப்ரெசன்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் ஹெல்மிந்திஸ் டூ கார்டேட்ஸ். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன, பாடி கேவிட்டி ஆர் சீலோம். ஸோ சீலோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பாடி கேவிட்டி தான். த ப்ரிசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் அ கேவிட்டி பிட்வீன் த பாடி வாலுக்கும் கட் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீலோம் அப்படிமோ. ஸோ இஸ் இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபார் கிளாசிஃபிகேஷன். ஸோ இதான் பாடி கேவிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து அனிமல்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டைப்ஸில் நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ சிலோமேட். இந்த ஏ சிலோமேட் அப்படின்னாலே ஏனாலே சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்சண்ட்டுன்னு அர்த்தம். வேறு சிலோம் அப்படின்னாலே பாடி கேவிட்டி. ஸோ பாடி கேவிட்டி இஸ் ஆப்சண்ட். ஸோ அனிமல்ஸ் இன் விச் த பாடி கேவிட்டி இஸ் ஆப்சண்ட் ஆர் நோன் அஸ் ஏ சிலோமேட்ஸ். எக்ஸாம்பிள் பிளாட்டி ஹெல்மிந்தஸ் ஃப்ளாட் வார்ம்ஸ். சூடோ சிலோமேட்ஸ் செகண்டு. ஸோ சூடோனாலே ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் சீலோம் அப்படின்னாலே பாடி கேவிட்டி. ஸோ ஆர்கானிசம் ஹேவிங் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஸ்கில் மென்தஸ். ஸோ இதில் சீலோமேட்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த சீலோம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்டாக இருக்கும். பட் எப்படி இருக்கும்னா ஸ்கேட்டர்ட் பவுச்சஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ரேண்டமாக இதில் ப்ரெசண்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்டு சீலோமேட்ஸ். ஸோ அனிமல்ஸ் பொசஸிங் த பாடி கேவிட்டி விச் இஸ் லைன் பை மீசோடோம் ஆர் நோன் அஸ் சீலோமேட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் அனிலிட்ஸ் மோலுஸ்கா ஆர்த்ரோபோட்ஸ் செக்கினோடெர்மேட்டா ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. ஸோ மோஸ்ட் அனிமல்ஸ் ஆர் யூனிசெக்சுவல். யூனிசெக்சுவல் அப்படின்னா ஆர்கானிசம் ஹேவிங் எனி ஒன் ஆஃப் த செக்ஸ் ஆர்கன் வெதர் இட் இஸ் மேலாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபீமேலாக இருக்கலாம். பட் சம் ஆர் பைசெக்சுவல். ஸோ பைசெக்சுவல் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் இண்டிவிஜுவல். எக்ஸாம்பிள் லிவர் ஃப்ளூக் அண்ட் எர்த்வாம். ஸோ இந்த பைசெக்சுவல் கண்டிஷனை நம்ம இன்னொரு மாதிரி இன்னொரு டேர்மில் கூட சொல்லலாம், ஹெர்மோப்ரோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம்லையும் அதை நம்ம சொல்லலாம். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இதுதான் முக்கியமானது. எல்லா ஆர்கனிசத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிசியாலஜி ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஒரு சில ஆர்கனிசத்தில் இந்த ஃபிசியாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஒரு சில ஆர்கனிசத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் இன் சீலன்ட்ரேட்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஹெல்மிந்தஸ் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஆஸ்கல் மெத்தஸ்லேருந்து
car data varaikum vandu pathinga appadina digestive system completed ah irukum. So adutha respiration. So respiration in animals may be body surface, example hydra, branchial, prawn. Pulmonary and tracheal respiration is present in insects, or cutaneous respiration, earthworm. Circulatory system is open in arthropoda and mollusca and closed in annelids and chordata. So in the closed and open rendu gana difference are appna. So open la vandu pathinga appna heart is going to pump the blood and all other organs are taking bath on it, whereas blood vessels are absent. But in closed circulatory system la vandu pathinga appna heart enna pannumna blood pump pannum, blood vessels are carry the blood to the corresponding cells ku vandu pathina carry panni eduthittu povom. So idha difference. So adutathu vandu pathina animals have a variety of excretory organ, example flame cells or protonephridia present in liver fluke, intracellular tubules roundworms, nephridia earthworm, malpighian tubules insects, antennary crustaceans, kidneys vertebrates. So first phylum paathom appadina porifera. Porifera, that word stand for pore bearing organism. Okay, so idanoda characteristic features la enna appdin paathom appadina usually marine la dhaan vandu pathinga appadina idu present a irukum, and asymmetrical. So asymmetrical appadina we wouldn't cut the body into two equal half. So symmetry absent, and the condition dhaan nama enna solrom asymmetrical appingrom. And have cellular level of organization. So now first day beginning le sonnala cell itself can perform all the vital activities. So food gather, respiratory changes, exchanges and removal of wastes occur through water canal system. Mukkiyamaana or character indha pilot porathu varaikum indha water canal system appdin sollakoodiyathu romba romba mukkiyamaana or character. So idhula enna nadakkum appadina digestion is intracellular. So idu mattum illama ostia indha valiya dhaan vandu pathina water enter aagum. Enter aayittu enna aagum appdin paathumna spongiosil nu sollakoodiya body cavity ku reach aayittu then osculum valiya velila andha water molecule velila release aagum. So indha oru transportation appave indha moonume nadandrum, food gathering, respiratory exchange and removal of waste moonume nadandrum. Help in water transport, they are lined by choanocytes. Choanocytes appdin sollakoodiyathu collar cells. So body wall has spicules and spongin fiber. So andra body wall edala frame a irukuna spongin fibers moolama frame a irukum. And animals are hermaphrodite. So hermaphrodite na na already sonnada male and female sex organs are present in the same individual. So internal fertilization. So fertilization is the biological process in which male and female gametes enna avum onnoda onnu fuse aayittu fertilization a form pannum, zygote form pannum. So development is indirect, which means larva stage vandittu adukapra adult a vandu pathina maarum. With the larval stage which metamorphosis, and the metamorphosis ingiradhu or biological process dhaan. So idhula enna nadakkumna larval stage abingiradhu adult a vandu pathinga appadina maarum. Example cycon and eusporangia. So next phylum coelenterata. The coelenterata appdin sollakoodiyathu usually marine and radially symmetrical. Marine na theriyum enga present a irukum, radial symmetry na many plane passing through the center, longitudinal plane passing through the center and cut the body into two equal half. So sessile or free swimming, edavad adathula ottiittu irukum sessile appuna illaina free swimming, free a float aayittu irukum. So tissue level of organization, tissue itself can perform all the vital activities. So diploblastic na theriyum ungalku embryonic layer is composed of two layers, namely ectoderm and endoderm. And nidoblast appdin sollakoodiyathu stinging cells appdimanga for anchorage, defense and capture of prey. Indha moonukku vandu pathinga appo indha nidoblast adu use pannikum. And central body cavity called gastrovascular cavity or coelenteron.
ஸோ இந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் இந்த பயலத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சீலன்ட் ரேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆர்கானிசம் ஹேவிங் சீலன்ட் இரான், தட்ஸ் வை தே கால் டஸ் சீலன்ட் ரேட்டா. ஸோ டைஜிஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்டு இன்ட்ரா செல்லுலார். ஸோ பிளின்செக் பாடி பிளான் வித் ஒன் ஓப்பனிங் கால்டு ஹைபோஸ்டோம். ஸோ இந்த பிளின்செக் பாடி பிளான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். பாடி பிளானில் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பிளின்செக் பாடிங்கலாம். அண்ட் இன்னொரு டைப்பில் இருக்குது டியூப் வித்தின் டியூப் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது. சாரி, டியூப் வித்தின் டியூப் பிளான். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம டியூப் வித்தின் டியூப் பிளான். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அந்த பிளின்செக் பாடி பிளான் அப்படின். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாடி வால் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எக்ஸிபிட் டூ பாடி ஃபார்ம்ஸ் பாலிப்ஸ் அண்ட் மெடியூசா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பயலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ப்ரெசன்ட் இன் ஹைட்ரா அண்ட் அரேலியா. ஸோ அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் விச் மீன்ஸ் மெட்டாஜெனசிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஒபீலியா. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிருக்காங்க. அண்ட் மெடியூசா செக்ஷுவலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் பாலிப்ஸ் ஆர் ஏசெக்ஷுவலி ரீப்ரொடியூஸ்ட். ஓகே, எக்ஸாம்பிள் பைசாலியா அண்ட் ஆடம்சியா. ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயலம் டீனோ ஃபோரா. ஸோ இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மரைன், ரேடியலி சிம்மெட்ரிக்கல், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் டிப்ளோபிளாஸ்டிக். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன, டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ டைஜிஷன் போத் எக்ஸ்ட்ரா செல்லுலார் அண்ட் இன்ட்ரா செல்லுலார். ஸோ பாடி ஹேஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதில் எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம் பிளேட்ஸ் ஃபார் லோகமோஷன். ஸோ பயோ லுமினசன்ஸ் விச் மீன்ஸ் எமிட் லைட். லைட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா எமிட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இந்த பயலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். செக்ஸ் ஆர்கன் நாட் செப்ரேட், ஸோ ஹெர்மா ப்ரோடைட். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சேம் இண்டிவிஜுவல். ரீப்ரொடக்ஷன் ஒன்லி பை செக்ஷுவல் மெத்தட்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், இதுலேயும் லார்வா ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் டீனோஃபோரா அண்ட் பிளிரோபிராக்கியா. ஸோ நெக்ஸ்ட் பாயலம் பாயலம் பிளாட்டி ஹெல்மெந்திஸ் ஃப்ளாட் வார்ம்ஸ். பாயலம் பிளாட்டி ஹெல்மெந்திஸ் ஃப்ளாட் வார்ம்ஸ். ஸோ டார்சி வென்ட்ரலி ஃப்ளாட் அண்டட் பாடி. ஸோ டார்சல் சைடு அண்ட் வென்ட்ரல் சைடு ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எண்டோ பேராசைட்ஸ் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன். ஸோ மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா எண்டோ பேராசைட் ஏதாவது ஒரு ஆர்கனிசத்துக்குள்ளார தான் இருந்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட லைஃபை ரன் பண்ணிருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் தான் நம்ம எண்டோ பேராசைட்ஸ் அப்படிங்கிறோம் இன் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ். ஸோ பயோலேட்ரலி சிமெண்ட்ரிக்கல். ஸோ பயோலேட்ரல் அப்படின்னா ஒன்லி ஒன் லாஞ்சிடியூடினல் பிளான் கட் த பாடி இன்டூ டூ ஈக்குவல் ஹாஃப் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எம்பிரியானிக் லேயர் ஹேவிங் த்ரீ ஜெர்ம் லேயர்ஸ் நேம்லி எக்டோடோம் எண்டோடோம் அண்ட் மீசோடோம். ஸோ ஏ சிலோமேட் இம்பார்ட்டன்ட். ஸோ பாடி கேவிட்டி இஸ் ஆப்சண்ட். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் த்ரோ பாடி சர்ஃபேஸ். ஸோ ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம இதை ஏன் சொல்கிறோன்னா இதில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும் பட் அதில் ஆர்கன்ஸ் கொஞ்சம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அண்ட் அப்சர்வ் நியூட்ரியன்ஸ் த்ரோ பாடி சர்ஃபேஸ். பேராசைட் ஃபார்ம்ஸ் ஹாவ் ஹூக்ஸ் அண்ட் ஷக்கர்ஸ். ஸோ எண்டோ பேராசைட் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் ஹூக்ஸ் அண்ட் ஷக்கர்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கனா தே கேன் அப்சர்வ் த நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த ஹோஸ்ட் பாடி. So, flame cells are protonephridia, helps in osmoregulation and excretion. Fertilization internal, many larval stages are present. Plan area, அப்படின்னு சொல்லக்கூடியது இம்பார்ட்டன்டானது, has high regeneration
கெப்பாசிட்டி. ஸோ ரீஜென்ரேஷன் நடந்துகிட்ருக்கும், பிளானரியா தெரியும், நமக்கு படிச்சிருப்போம். எந்த பாடி பார்ட்ஸ் கட் ஆனாலும் அந்த கட்டான பாடி பார்ட்ஸ் என்ன பண்ணுன்னா ஒரு நியூ ஆர்கனிசத்தை க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் இதில் ட்ரூ ரீஜென்ரேஷன் அப்படிமோ. ஸோ எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் இன் பிளானேரியா. அண்ட் இந்த பைலத்தோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீனியா சோலியம் அண்ட் ஃபேசியோலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஆர்கானிசம்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெமத்தல் மின்த்தஸ். ஸோ இந்த நெமத்தல் மின்த்தஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேபி ஃப்ரீ லிவிங், பாராசைட்டிக், அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல். ஸோ ஃப்ரீ லிவிங்னு தெரியும், எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது, எங்கேயும் ஒட்டி வாழாது. ஃப்ரீ லிவிங், பாராசைட்டிக். பாராசைட்டிக்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஹோஸ்ட் ஃபார் போத் என்னது லிவிங் அண்டு ஃபுட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல், வாட்டரில் இருக்கலாம் இல்லைன்னா லேண்டில் இருக்கலாம். ஸோ பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல், ஒன்லி ஒன் லாஞ்சிடியூடினல் பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் கட் த பாடி இன் டூ டூ ஈக்குவல் ஹாஃப். ட்ரிப்ளோபிளாஸ்டிக், சூடோ சீலமேட். ஸோ சூடோ அப்படின்னாலே தெரியும், ஃபால்ஸ் சீலோமேட்ஸ். ஸோ அலைமெண்ட்ரி கனால் கம்ப்ளீட். ஸோ அங்கே பிளாட்டிக் ஹெல்மெண்ட்ஸ் வரைக்கும் இன்கம்ப்ளீட்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம், பட் இங்கே அலைமெண்ட்ரி கனாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் ஹேவிங் போத் மவுத் அண்ட் ஆனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆஸ் மஸ்குலார் பேரிங்ஸ், வேஸ்ட் ரிமூவ்டு த்ரோ எக்ஸ்கிரீட்ரி போர். ஸோ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஸோ மெனி ஆர்கன்ஸ் ஆர் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்ம் திஸ் ஆர்கனைசேஷனை வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கோம். செக்ஸ் ஆர் செப்பரேட், தட் இஸ் டைசியஸ். சரியா? ஸோ செக்ஷுவல் டைமார்பிசம் முக்கியமான ஒரு கேரக்டர். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். மேல் ஃபீமேல் லாங்கர் தென் மேல்ஸ். ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல். ஸோ டெவலப்மெண்ட் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். எக்ஸாம்பிள் அஸ்காரிஸ் அண்ட் வவுச்சீரியா. ஸோ நெக்ஸ்ட் பைலம் அனிலிடா, செக்மெண்டட் வார்ம்ஸ். ஸோ அக்வாட்டிக் ஆர் டெரஸ்ட்ரியல், எங்கே இருக்கலாம், வாட்டரில் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்டாக இருக்கலாம். ஃப்ரீ லிவிங் ஆர் பாராசைட்டிக். ஸோ பயோலேட்ரல் சிமெட்ரிக்கல், ட்ரிப்ளோ பிளாஸ்டிக், மீனிங் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் பாடி. ஸோ பாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட், சின்ன சின்ன செக்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த மெட்டாமெரிக்கலி செக்மெண்டோட வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மெட்டாமெரிசம் அப்படிமோ. இதில் இந்த அனிலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மெட்டாமெரிசம் அது என்ன சார் ட்ரூ மெட்டாமெரிசம் அப்படின்னா, ஸோ அந்த மெட்டாமெரிசம் என்ன இருக்குன்னா டிவைடட் போத் இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் திஸ் என்ன ஆகுனா இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவைட் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரூ மெட்டாமெரிசம் அப்படிமோ. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட் என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செக்மெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவர் இதுக்கு இருக்கும். அண்ட் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் இருக்கும். அதேமாதிரி லாஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ இதுதான் லாஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னா இந்த லாஸ்ட் செக்மெண்ட்டுக்கு என்ன கேரக்டர் இருக்குன்னா இன்னொரு நியூ செக்மெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரியா? இதுதான் இந்த மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் பாடியோட ஒரு ஸ்பெஷல். ஓகே, ஹாவ் லாஞ்சிடியூடினல் அண்ட் சர்க்குலர் மசில் இன் பாடி வால் ஃபார் லோகோமோஷன். இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். லாஞ்சிடியூடினல் மசில் இருக்கும், சர்க்குலர் மசிலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அக்வாட்டிக் அனிலிட்ஸ் லைக் நீரிஸ் ஹேஸ் ஓர் சேவ்டு பேரபோடியா ஃபார் மூமெண்ட். ஸோ பேரா அப்படின்னா ஈக்குவல் போடியானாலே ஃபூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓர் அப்படின்னா துடுப்பு மாதிரியான ஒரு ஃபூட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹாவ் நெஃப்ரிடியா ஃபார் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். ஸோ நர்வஸ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர்டு கேங்க்லியா கனெக்டட் பை லேட்டரல் நர்வ்ஸ் டு எ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்ட். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்டு டைப். ஸோ க்ளோஸ்டு டைப் அப்படின்னா ஹார்ட் என்ன பண்ணும், பிளட்டை பம்ப் பண்ணிட்டு பிளட் வெசல்ஸ் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவோம். ஸோ எர்த்வார்ம், ஃபெரிட்டீமா அண்ட் லீச்,
hirudinaria, which are hermaphrodites. The hermaphrodite rendu enna male and female sex organ are present in the same individual. Yathvamla male and female in sex individual ore edathula present a irundha kuda cross fertilization is the rule. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. டூ டிஃப்ரெண்ட் எர்த்வார்ம்ஸுக்கு இடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதுதான் நம்ம கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் இஸ் த ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நீட் இஸ் அண்ட் அக்வாட்டிக் ஃபார்ம் இஸ் டைசியஸ். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல், வெளியில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும். டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயலாம் ஆர்த்ரோ போடா. So largest phylum of Animalia include insects having the characters of bilateral. So bilateral na theriyum, triploblastic organ system level of organization, coelomate and segmented body vandu pathina present a irukum. So body divisible into head, thorax and abdomen. Body covered by chitinous exoskeleton, romba hard ana or substance ala vandu pathina அதனுடைய அந்த கவரிங் வந்து கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட் மூலமாக என்ன பண்ணோம்னா ஃப்ரேம் ஆகிருக்கும். அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் தான் அது. ஸோ அது ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்கோம் இந்த இன்செக்ட்ஸுக்கு. தே ஹாவ் ஜாயின்டட் அப்பண்டிச், அதனால தான் அதுக்கு என்ன சொல்கிறோம் நம்ம ஆர்த்ரோ போடா அப்படிங்கிறோம். ஆர்த்ரோனாலே ஜாயின்டட், ஃபோடானா ஃபுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ், புக்கில்ஸ், லங்ஸ், ட்ரக்கியல் சிஸ்டம். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். ஸோ ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஸோ இதில் ஹார்ட் மட்டும்தான் இருக்கும், பிளட் வெசல்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட் அப்படியே பிளட்டை பம்ப் பண்ணிவிடும். ஸோ எக்ஸ்கிரீஷன் த்ரோ மல்ஃபியூஜியன் டியூபியூல்ஸ், சென்சரி ஆர்கன்ஸ், ஆண்டனா, ஐஸ், ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ். இந்த ஆர்கன் ஆஃப் பேலன்ஸ் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டோசிஸ்ட் அப்படிமோ. இது ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த பைலத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் மோஸ்ட்லி டைசியஸ். ஸோ டைசியஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், ஃபெர்டிலைசேஷன் சாரி டைசியஸ் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல், ஸோ மோஸ்ட்லி ஓவிபேரஸ். டெவலப்மெண்ட் இன்டைரக்டாக டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஏபிஸ், போம்பெக்ஸ், அனாஃபிலஸ், லாக்கிஸ்டா, லைமுலஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொலஸ்கா, செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் இன் த அனிமல் வேர்ல்ட், செகண்ட் லார்ஜஸ்ட் பைலம் ஆஃப் அனிமாலியா, டெரஸ்ட்ரியல் ஆர் அக்வாட்டிக். ஸோ இங்கே பயோலேட்ரல் சிமெண்ட்ரி இருக்கும். பயோலேட்ரல் சிமெண்ட்ரி லாஸ்ட் பைலத்தில் சொல்லலை, இப்போ சொல்கிறோம். ஸோ பயோலேட்ரல் சிமெண்ட்ரினா ஒன்லி ஒன் லாஞ்சிடியூடினல் பிளேன் பாசிங் த்ரூ த சென்டர் அண்ட் கட் த பாடி இன் டு டூ ஈக்குவல் ஹாஃப். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எம்பிரியானிக் லேயர் ஹேவிங் த்ரீ ஜெர்ம் லேயர்ஸ், நேம்லி எக்டோடோம், endoderm and mesoderm. And organ system level of organization coelomate. Coelomate apna having body cavity. So body divisible into head, muscular foot and visceral hump and is covered by soft and spongy layer of skin called mantle. அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த பயிலத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஸோ அன்செக்மெண்டட் பாடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்ஸில் பார்த்தோம் அதுலேயும் செக்மெண்டட் இருக்கும். ஆர்த்ரோபோட்ஸ்லையும் ஜாயின்டாக இருக்கிறதுனால இட்ஸ் லுக்ஸ் லைக் செக்மெண்டடாக தான் இருந்துகிட்ருக்கும். இங்கே அன்செக்மெண்டட் பாடி. ஸோ பாடி இஸ் கவர்ட் பை கால்காரியஸ் செல். ஸோ கால்காரியஸ் அப்படின்னா கால்சியமோட டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் பை ஃபெதர் லைக் கில்ஸ். இந்த ஃபெதர் லைக் கில்ஸோட பேர் தான் நம்ம பார்த்தீங்கன்னா டினீடியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹெட் ஹேஸ் சென்சரி டென்டக்கிள்ஸ், ரேடலா. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது, ரேடலா. இட்ஸ் அ ஃபைல் லைக் ராஸ்பிங் ஆர்கன் தான் நம்ம ரேடலான்னு சொல்கிறோம். ஸோ டைசியஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜ் வந்துட்டு தான் என்ன ஆகும்னா அடல்ட் ஸ்டேஜ் வரும். எக்ஸாம்பிள் பாயலா, பிங்க்டடா அண்ட் ஆக்டபஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பயலம் எக்கினோ டெர்மேட்டா. ஸோ எக்கினோ டெர்மேட்டா அப்படின்னாலே ஸ்பைனி பாடிட் ஆர்கானிசம். ஸோ ஹேவிங் எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் கால்காரியஸ் ஆசிக்கிள்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன். மெரைனில் மட்டும்தான் இருக்கும், இது ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது.
So radially symmetrical. So radial symmetrical na naan choli irukkan. Ennadhu? Any longitudinal plane passing through the center and cut the body into two equal half. This kind of radial symmetry is present in adult, but bilateral symmetry in larval stages. So organ system level of organization. Apan enan soli na munadi declare panirukom da. So triploblastic and coelomates. So triploblastic abdingiradha paathom appadina embryonic layer vandu pathinga appadina three layers irukum, namely ectoderm, endoderm and mesoderm. Whereas coelomates appadinaala vandu pathinga appadina body cavity idra present a irukum. So digestive system complete, mouth vandu pathinga appadina ventral side layum, anus vandu pathinga appadina dorsal side layum present a irukum. So echinodermata oda adutha important point paathom appadina food gathering, respiration, locomotion carried out by water vascular system. So in the water vascular system thile vandu pathinga appadina inda process ellame idla ore time la nadandrum. So adanal excretory system vandu pathinga appadina absent. Diaceous male thaniya female thaniya irukum. External fertilization indirect development, example asterias and cucumaria. So next nama paaka pora phylum vandu pathinga appadina hemichordata. So in the hemichordata general characters paathom appadina small worm like marine animals. So was earlier placed in subphylum of phylum chordata la dhaan first the subphylum a irundhathu. Adukapra enna pannanga appadina ipa recent past la separate phylum a vandu paathina the hemichordata va pirichanga. So bilateral symmetrical, triploblastic and coelomate. So body is cylindrical, has proboscis gland. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பைலத்தை பொறுத்த வரைக்கும். ப்ரொபாசிஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காலர் அண்ட் ட்ரங்க் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். சர்க்குலேஷன் இஸ் ஓப்பன் இன் டைப். ஸோ ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ், எக்ஸ்கிரேஷன் பை ப்ரொபாசிஸ் கிளாண்ட். செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்ட்டு. எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், எக்ஸாம்பிள் பேலனோகிளாசஸ் அண்ட் ஷாக்கோக்ளோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஆர்கானிசம். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான பயலம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டேட்டா. ஸோ இந்த கார்டேட்டாவோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் நோட்டோகாட் பிட்வீன் கட் அண்ட் நர்வ் கார்ட். ஸோ பேட் பேரன்ஜியல் கில் செல்ஸ் இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ ஹார்ட் இஸ் வென்ட்ரல். போஸ்ட் அனல் டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னாலும் இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ பயோலேட்டல் சிமெட்ரிக்கல், triploblastic, coelomate, organ system level of organization, closed circulation is closed type. So அதுலேயே நம்ம முக்கியமாக பார்க்கறது யூரோகார்டேட்டா. இந்த யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நோட்டோகார்ட் ப்ரெசன்ட் ஒன்லி இன் டெய்ல் ஆஃப் லார்வல் ஸ்டேஜ், அடல்ட்டில் இருக்காது. எக்ஸாம்பிள் அசிடியா, சல்பா, டோலியோலம். சப்பாயிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பலோ கார்டேட்டா. செப்பலோ கார்டேட்டாவில் நோட்டோகார்ட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல். ஸோ எக்ஸாம்பிள் ஆம்பியாக்சிஸ். ஸோ அடுத்தது சப்பாயிலம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்டா. ஸோ இந்த வெர்டிபிரேட்டாவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹேவிங் நோட்டோகார்ட் ஒன்லி டியூரிங் எம்ப்ரியானிக் பீரியடில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டோகார்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது ரீப்ளேஸ் ஆகும், ரீப்ளேஸ்டு பை போனி ஆர் கார்டிலேஜினஸ் வெர்டிபிரல் காலமாக மாறலாம். ஹாவ் வென்ட்ரல் மஸ்குலார் ஹார்ட் வித் டூ த்ரீ ஆர் ஃபோர் சாம்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் பேட் அப்பண்டேஜஸ் விச் மேபி ஃபின்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ கிட்னிஸ் ஃபார் எக்ஸ்க்ரீஷன் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ டிவைடட் இன் டு எக்னாத்தா அண்ட் நாத்தா ஸ்டொமேட்டா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்னாத்தா, லேக்ஜா, கிளாஸ், சைக்ளோ ஸ்டொமேட்டா. ஸோ ஹாவ் ஷக்கிங் and a circular mouth without jaws, live as ectoparasites on some fishes. So divide up scales. The scales அப்படிங்கிறது exoskeleton மேலே place ஆகிருக்கும். இந்த பிளக்காய்டு, டீனாய்டு அண்ட் கேனாய்டு ஸ்கேல்ஸ் அப்படின்போம், அது எதுவுமே அதில் இருக்காது. அண்ட் நோ பேர் தி ஃபின்ஸ், ஃபின்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவும் இருக்காது. ஸோ கிரானியம், ஸ்கல் போன் அண்ட் வெர்டிபிரல் காலம் இஸ் கார்டிலேஜினஸ். மெரைன் ஹேபிட் but migrate to fresh water for spawning and die after spawning.
ஸோ அந்த அடல்ட் என்ன ஆகும்னா மைக்ரேட் ஆகும், மெரெயின்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேட் ஆகிட்டு அங்கே என்ன பண்ணணும்னா ஸ்பானிங், அதாவது இந்த முட்டையிடுறதெல்லாம் அங்கே முடிச்சுட்டு லார்வலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வளரும். வளர்ந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்பானிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடல்ட் இறந்துடும். ஸோ லார்வல் என்ன ஆகும்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு பேக் டு மெரெயினுக்கு வந்துடும். லார்வா ரிட்டர்ன்ஸ் டு ஓஷன் ஆஃப்டர் மெட்டா மார்ஃபோசிஸ், எக்ஸாம்பிள் பெட்ரோமைசான், லேம்ப்ரே அண்ட் மிக்சின் ஹாக்ஃபிஷ். ஸோ அடுத்த டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாத்தோஸ்டோமேட்டா பியரிங் ஜா, அதில் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிக் தைஸ், ஹாவ் கார்டிலேஜினஸ் எண்டோஸ்கெலட்டன், மவுத் பென்டலி லொக்கேட்டாக இருக்கும், நோட்டோகார்ட் பர்சிஸ்ட் த்ரூஅவுட் த லைஃப், லைஃப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கோம் நோட்டோகார்ட், கில் சில்ட் ஆர் செப்பரேட் அண்ட் வித்தவுட் ஓபர்க்லாம். ஸோ ஸ்கின் ஹேஸ் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ், ஸோ ஜா கண்டெயின்ஸ் டீத் விச் ஆர் மாடிஃபைட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ். ஸோ மோஸ்ட்லி ப்ரிடேட்டர்ஸாக தான் இருக்கும் இந்த இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே. ஸ்விம் பிளாடர் ஆப்சண்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபிஷ் பிஸ்ஸஸ். ஸோ அதில் டூ சேம்பர்ட் ஹார்ட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும், இதை வீனஸ் ஹார்ட் அப்படிமோ. அதாவது டூ சேம்பர்ட் அப்படின்னா ஒன் ஆரிக்கிள் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் டீஆக்சினேட்டட் பிளட் தான் இருக்கும். இது என்ன ஆகும்னா அந்த டீஆக்சினேட்டட் பிளட் இதில் கில்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜனேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும். ஸோ அதனால் அதை வீனஸ் ஹார்ட் அப்படிமோ. ஸோ சம் ஆஃப் தெம் கண்டெயின் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ், எக்ஸாம்பிள் டார்பீடோ, சம் பர்சஸ் பாய்சன் ஸ்டிங், ட்ரைகான், பைக்ளோதம்ஸ் அப்படின்னால கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், டைசியஸ் அண்ட் செக்ஷுவலி டைமார்பிக். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் சொல்லிட்டு டைமார்பிக் இருக்கும். மேல் பெல்விக் ஃபின் பிஎஸ், கிளாஸ்போஸ், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் விவி பேரஸ், ஸ்கோலியோடன் எக்ஸாம்பிள் டாக் ஃபிஷ், பெரிஸ்டிஸ் ஸ்ட்ராஃபிஸ், சார்காரோடன், கிரேட் ஒயிட் ஷார்க், ட்ரைகான், ஸ்டிங்ரே. ஸோ அடுத்தது ஆஸ்டிக்டிஸ் இன்க்ளூட் போத் மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ், போனி எண்டோஸ்கெலட்டன் ப்ரெசன்ட் ஆகிருந்ததில், மவுத் இஸ் யூஸ்வலி டெர்மினல். ஸோ ஃபோர் பேர்ஸ் ஆஃப் கில் சில்ட் கவர்ன் பை ஓபர்குலம், ஸ்கின் ஹேஸ் சைக்ளாய்ட் அண்ட் டீனாய்ட் ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும், ஏர் பிளாடர் இஸ் ப்ரெசன்ட் ஃபார் போயன்சி, ஹார்ட் இஸ் டூ சேம்பர்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், கோல்டு பிளட்டட் ஆர் பைக்ளோதெர்மிக் அனிமல்ஸ், டைசியஸ், செக்ஷுவலி மோனோமார்பிக். ஸோ அதில் டைமார்பிக் கிடையாது, பார்க்கறது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஓவி பேரஸ், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ எக்ஸாம்பிள் மெரைன் ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸோகீட்டஸ், ஃப்ளைங் ஃபிஷ், கிப்போகேம்பஸ், சீ ஹார்ஸ், ஃப்ரெஷ் வாட்டர் லோபியோ, கட்லா, கிளாரியாஸ், அக்வாரியம்ல பார்த்தீங்கன்னா பெட்டா ஃபைட்டிங் ஃபிஷ் அண்ட் டெரோஃபில்லம் ஏஞ்சல் ஃபிஷ். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற அந்த சூப்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஒன்று ஆம்ஃபிபியன்ஸ். ஸோ இந்த ஆம்ஃபிபியனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் ப்ரெசன்ட் ஆகும்னா டெட்ராபோடாங்கிற ஒரு சூப்பர் கிளாஸில் இருக்கும். ஸோ கேன் லிவ் இன் அக்வாட்டிக் ஆஸ் வெல் அஸ் டெரஸ்ட்ரியல், லேண்ட்லி அண்ட் வாட்டர் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹாவ் டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ், ஃபோர் லிம்ஸ் அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு லிம்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும். பாடி இஸ் டிவைடட் இன் டூ ஹெட் அண்ட் ட்ரங்க், இங்கே நெக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸ்கின் மாய்ஸ்ட் வித்தவுட் ஸ்கேல்ஸ், ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈரப்பதத்தோடு தான் இருந்துகிட்ருக்கும். இது அந்த ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் டைமில் அந்த ஸ்கின் இது எல்லாம் ரெண்டுமே இந்த ஃப்ராக் எல்லாமே வெளியில் வராது. ஸோ எங்கேயாவது ஒரு மாய்ஸ்ட் என்விரான்மெண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். ஸோ ஹைபர்னேஷன் அண்ட் ஈஸ்டிவேஷன் அப்படின்னா வின்டர் ஸ்லீப் அண்ட் சம்மர் ஸ்லீப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்கின் மாய்ஸ்ட் வித்தவுட் ஸ்கேல்ஸ், டிம்ஃபானம் ரெப்ரசன்ட் இயர், கொலோக்கா இஸ் த காமன் சேம்பர் வேர் அலைமெண்ட்ரி யூரினரி ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ஸ் ஓப்பன். ஸோ ரெஸ்பிரேஷன் பை கில்ஸ், லங்ஸ் அண்ட் ஸ்கின், ஹார்ட் இஸ் த்ரீ சேம்பர், பைக்ளோதம்ஸ், செக்ஸஸ் செப்பரேட், ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் அண்ட் நீட் வாட்டர், ஓவிபரஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் லார்வா ஸ்டேஜில் இருக்கும். ஸோ பீஃபோ டோட் ரானா ஃப்ராக், ஹைலா ட்ரீ ஃப்ராக்,
salamandra, salamander, ichthyopsis, limpless, amphibia. So அடுத்து நம்ம பார்க்கிறது reptilia. So reptilia, creeping or crawling mode of locomotion. So body has dry carnified skin and epidermal scales or scutes வந்து இதில் present ஆயிருக்கும். Tympanum present ஆயிருக்கும், represent ear. Limbs were present are two pairs, three chambered heart but four chambered in crocodile. Snake and lizard shed scales as skin cast. So reptilia வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்லோதெம்ஸா கோல்ட் பிளட்டட் அனிமல். இதுலேயும் செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல்னு செப்பரேட்டடாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னலாக தான் நடக்கும், ஓவி பேரஸ் அனிமல் இல்லாது. டைரக்ட் டெவலப்மெண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்வல் ஸ்டேஜ் எதுவும் இருக்காது. ஸோ அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோரல்ல சிமிலர் டு தோஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் சீலான் டார்டில், டெஸ்டிடோ டார்டாய்ஸ், கெமலியன் ட்ரீ லிசர், கெலோட்டஸ் கார்டன் லிசர், குரோக்கடைலஸ் குரோக்கடைல். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ். ஸோ இந்த ஏவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் அண்ட் மோஸ்ட் கேன் ஃப்ளை எக்ஸப்ட் ஃப்ளைட்லெஸ் பேர்ட் லைக் ஆஸ்ட்ரிச். ஸோ ஃபோர் லிம்ஸ் அப்படிங்கிறது எதுவாக என்னவாக மாடிஃபை ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விங்ஸாக மாடிஃபை ஆயிருக்கும். அண்ட் ஹைண்ட் லிம்ஸ் ஹேவ் ஸ்கேல்ஸ், அந்த ஸ்கேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த ஹைண்ட் லிம்ப்ங்கிறது நார்மல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ நோ கிளாண்ட் ஆன் ஸ்கின் எக்ஸப்ட் ஆயில் கிளாண்ட் அட் பேஸ் ஆஃப் டெய்ல். ஸோ எண்டோஸ்கெலிட்டன் போனி வித் ஏர் கேவிட்டிஸ் நிமோட்டிக் போன் அப்படிமோ, அதாவது அந்த போனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டு போனாக இருக்கும். ஸோ அந்த ஏர் ஃபில்டு போனவாக இருக்கிறதுனால அண்ட் ஹாலோ போன்ஸ் டு அசிஸ்ட் இன் ஃப்ளைட், பறக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த நிமாட்டிக் போன் ஹெல்ப் பண்ணும். ஸோ டைஜஸ்டிவ் ட்ராக் ஹேஸ் அடிஷ்னல் சேம்பர்ஸ் லைக் க்ராப் அண்ட் ஜிசர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு ஸ்பெஷல் அப்பாரட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹார்ட் இஸ் ஃபோர் சேம்பர், ஸோ அதில் ஆரிக்கிள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கிள், ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஹோமியோதெர்மஸ் அண்ட் ஏர் ஷாக்ஸ் கனெக்டட் டு லங்ஸ் டு சப்ளிமெண்ட்ஸ் ரெஸ்பிரேஷன். ஸோ ஓவிபேரஸ் இதுலேயும் டைரக்ட் டெவலப்மெண்ட் தான், இதில் லார்வல் ஸ்டேஜும் இருக்காது. எக்ஸாம்பிள் கார்வஸ் இந்தியன் க்ரோ, கொலும்பா பிஜியான், சிட்டக்குல்லா பேரட், ஸ்ருத்தியோ ஆஸ்ட்ரிச், பாவோ பீகாக். ஸோ அடுத்தது கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேமல்ஸ் ஹாவ் மெமரி கிளான்ஸ் டு நரிஷ் யங் ஒன்ஸ் பை செக்ரீட்டிங் மில்க், ஹாவ் டூ பேர்ஸ் ஆஃப் லிம்ஸ். ஸோ ஸ்கின் ஹேஸ் ஹேர்ஸ் எக்ஸ்டர்னல் இயர் ஆர் கால்டு பின்னா ப்ரெசன்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீத் இன் ஜா, ஹார்ட் இஸ் ஃபோர் சேம்பர் அண்ட் ஹோமியோதெம்ஸ் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ், ரெஸ்பிரேஷன் பை லங்ஸ் அண்ட் செக்ஸ் ஆர் செப்பரேட், மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் ஆகிருக்கும். ஃபெர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். ஸோ விவிபேரஸ் ஆர் ஓவிபேரஸாக இருக்கலாம், டைரக்ட் டெவலப்மெண்ட் தான், லார்வல் ஸ்டேஜிங் எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள் ஓவிபேரஸ்னா ஆர்னித்தோ ரைனசஸ் பிளாட்டிஃபஸ் அண்ட் விவிபேரஸ் மேக்ரோபஸ் கங்காரோ, டெரோபஸ் ஃப்ளைங் ஃபாக்ஸ், கமிலஸ் கேமல், மக்காக்கா மங்கி, ரேட்டஸ் ரேட், கேனிஸ் டாக், ஃபெலிஸ் கேட், பேலனாப்டீரா ப்ளூ வேல். தேங்க்யூ.